சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நேஹாவை திருப்பி கேட்க போறோம் இல்ல இல்ல நேஹா கிட்ட நம்ம அப்படியே பேசிட்டு இல்ல ஆகும் ஏன்னா அது பேச ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏ ஃபேம் வெல்கம் பேக் டு மை சேனல் சோ நம்ம இப்போ எங்க வந்திருக்கறோம்னா துணி வாங்கிட்டு வந்திருக்கறோம் துணி வாங்கிட்டு தான் வந்திருக்கறோம் போ துணி என்ன சொல்லுங்க நீ ஃபேஷன் பண்றதுக்கு வந்திருக்கறோம் சோ ஆக்சுவலி வாங்கிட்டேன் நான் ஐ மீன் கொஞ்சம் வாங்கினல கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் இது அதோ பிடிஎஸ் கலர் ஆமா ஆமா அப்பி ஏய் இது டேடி சோ இந்த மாதிரி ஒன்னு வச்சுக்கிறேன் ரெண்டு நிமிஷம் இருறேன் இது நீ அது உள்ள போய் போட் காட்டியோ உள்ள போய் நான் போட் காட்டறல ஆனா இதெல்லாம் எத்தனை இருக்க காட்டுறேன் சோ ஆனா இதுல எது நல்லா இருக்குதுன்னு தெரியல இது மேல இது அது நீ அப்படி போட்டனா இது மூணும் இப்ப நம்ம போட் பாத்துட்டு எது நல்லா இருக்கோ நம்ம தூக்கின்னு போயிட்டு போறோம் அதுக்கப்புறம் நம்ம ஷூ பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்புறமா இன்னைக்கு அஜய் இது ஷாப்பிங் தான் இருக்கும் போது இன்னைக்கு என் ஸ்டைல் நான் எப்படி பண்றேன்னு உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே லைட்டா காட்டுறேன் உங்களுக்கு ஆமா ஆமா வாங்க போலாம் பூனி வாங்க துணி வாங்கலாம் பாத்தீங்கன்னா இது இப்படி தெரிது ஆனா இது பரவாயில்லையா எனக்கு இது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுற மாதிரியே தெரிது நீங்க பாத்தீங்கன்னா இது ஒன்று போட்டுக்கணும் இது நல்லா தான் இருக்குது பரவாயில்ல எல்லாமே நல்லா இருக்குது நல்லா இருக்குது லூஸாகவும் இருக்குது இதுக்கு என்ன டயர்ல பென்சில் ஃபிட் பேண்ட் போட்டுனா நல்லா இருக்கும் ஃபிட்டாக போட்டுக்கலாம் ஃபைனலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் துணி கேட்ச் பண்ணிட்டு இப்போ வந்து நான் கரும்பு ஜூஸ் குச்சுங்கிறேன் நான் கரும்பு நல்லா கடிக்குவேன் நான் அப்பப்போ ஆனால் இன்னைக்கு நான் ஜூஸ் குச்சுங்கிறேன் ஓகேங்களா அப்படியே அந்த துணிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக சூட் ஆயிடுச்சுன்னா அது எங்கேருந்து வாங்கினா கூட ஓடுது அது எங்கேருந்து வாங்கினா கூட பரவாயில்ல அது செட் ஆகிடும் நம்ம ஸ்டைலிங் நல்லா பண்ணலாம் அப்படி இப்படி தான் வாங்கினோட இல்லை எங்கேருந்து தான் வாங்கலாம் இப்போ நான் வந்துக்கிற இடம் வந்து சிவாஜி நகர் அந்த இடத்துல வந்து நான் எனக்கு ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கடை இருக்குது ஸோ அவர் கடைக்கிட்ட வந்து அவர் பாவம் நமாஸ் போய்கிறாரு ஸோ ஃப்ரைடே வரையில ஸோ கரெக்டாக ஒரு மணிலடா க்ளோஸ் 12:45 நமாஸ் போய்க்கிறாங்க ஸோ பார்த்தாங்க வாங்க போகலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கிட்ட தான் உட்காந்து நின்றுங்கிறோம் கடைக்கிட்ட வந்து எல்லாமே நான் செக் பண்ணேன் நான் என் சைஸுக்கு என் சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸு தொட்டு என் சைஸ் ஷூ கிடைக்கல ஓகே நான் எது மேலே ஆசைப்பட்டு கேட்டேன்னா அதுல எல்லாம் சைஸ் இல்லை நம்ம ஆல்மோஸ்ட் ஏறாக்கே வந்துட்டோம் நம்ம டைரெக்டாக அங்கேருந்து எல்லாமே சுற்றி போகிறோம் நமக்கு எங்கேயுமே ஷூ கிடைக்கல பரவாயில்ல இருக்கத்துல வச்சுனே நம்ம இந்த வாட்டி மெயின்டைன் பண்ணலாம் அப்புறமா இருவா இப்போ இல்லை அர்ஜென்ட்ல நான் அங்கே எங்கே யோசிச்சுருக்கிறேன் எங்கே வாங்குறது என்ன பண்ணுறதுன்னு அது எங்கன்னா கிடைக்கும் அவங்க கேட்ச் பண்ணிடலாம் இப்போ இவ்வளோ எமர்ஜென்சிக்காக நான் அப்படி இப்படி யோசிச்சிருந்தேன் பார்க்கல எங்கன்னா வேற எங்கனா கிடைச்சா கூட அங்கே கூட வாங்கிக்கலாம் இப்போ நான் எங்கே வந்திருக்கிறோன்னா நேஹா வந்து என்னது இது டீ வாங்கிட்டு போய்க்குது நான் இங்கே வந்து நின்று பிளாக் பண்ணிக்கிறேன் அப்புறமா வேற எதுவும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நான் வந்துட்டேனே மூஞ்சில ஏதோ ஒட்டின்னு யாரோ மூஞ்சில போட்டுக்கிறாங்க என்னவோ ஆண்டா தெரியல இரு ஓ அதான் இல்ல அப்படி இல்ல இங்க யாரோ அச்ச மாதிரி இருந்துச்சு வீட்டுல டெய்லி அழிவு தெரியாது அதுக்குதான் நீ அப்படிங்கிற சல்ல புள்ளடா நீ தானே உங்க வீட்டுல உன சல்லமா வளர்த்துட்டாங்க தானே நான் தான் உன ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்
எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுறா எனக்கு. ஆமா அது பண்ணு இது பண்ணு அது பண்ணு இது பண்ணுன்னு தானே. சரிடா நான் மன்னிச்சிடுறா என்னடி. உலகத்துல இந்த மாதிரி பெரிய நடிப்பு இந்த பொண்ணுது ஒன்லி ஆக்டிங். போயிடலாம் ஓகேங்களா. வாங்க இப்ப சேர்ந்து எல்லாரும் டீ குடிக்கலாம். வாங்க எல்லாரும் சேர்ந்து குடிக்கலாமா? அவைக்கவே இல்ல அநெடிப்பு. எங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான டீப் கான்வர்சேஷன் போயிருக்குது. அது கூட ஏதோ பேசிங்க ஒரு பெருசா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன வயசுல நாங்க என்னென்ன தப்பு தப்பு பண்ணி ஏ சின்ன வயசு என்னென்ன பண்ணினிருந்தோம் அப்படி இப்படிலாம் பேசி நாடினிருந்தோம். நல்லா இருக்குதா அண்ணா பழசெல்லாம் பேசும்போது தானடா. Good old days. Good old days. Hey, see, so, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நேஹாவை திருப்பி கேட்க போறோம். இல்ல இல்ல நேஹா கிட்ட நம்ம அப்படியே பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அது பேச ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப பாத்தீங்களா சின்னதா கியூட் ஆகுதுடே. நிம்மதியா தூங்கணும். ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருக்கிறோம். நான் போயிருக்கிறேன். அதுல யாருன்னா ஒருத்தர் வராங்களே இல்லையான்னு தெரியல. ஆனா சூப்பரான ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறமா நியூ திங். நாளைக்கு ரொம்ப நல்ல நாள் எங்களுக்காக. ஆனா அது எங்களுக்கும் ஸ்பெஷல் டேயா இருக்கணும். ஒரு மாதிரி நல்ல சூப்பர் மெமரபிள் டே. ஸோ நெக்ஸ்ட் பிளாக்ல நீங்கள் அந்த வீடியோ பார்க்க போறீங்க. அது வரைக்கும் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹியூமன் டெடி பியர் நீ சீரியஸ் என்ன நம்புடா உண்மைடா. அவங்க கூட ஆமான்னு தான் சொல்லுவாங்க பாக்குறியா? ஏன்னா நீ நிம்மதியா காஃபி தலைவலிக்குது. நிம்மதியா காஃபி சரி இருக்கட்டும். ஆனா நீ ஒத்துக்கோ நீ ஹியூமன். நான் ஒத்துக்க மாட்டேன். நான் பாபி டால். நான் நீ பார்பி கேர்ளே இல்லடா. ஆனா எனக்கு ஒரு டவுட் ரா நேஹா.